Ava Panthaya Pura Welcome friends, இப்ப ஸ்கிரீன்ல பாக்கும்போது சூப்பரான ஒரு வீடியோவை சிம்பிளா எப்படி மேக் பண்றத பத்தி பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். உங்க மொபைல்ல கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த போட்டோ வச்சு எடிட் பண்ணலாம்னு இருக்கீங்களோ அந்த போட்டோவை எனி ஒன் போட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. போட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அதோட டைம் டியூரேஷனை நீங்க எத்தனை செகண்ட் மேக் பண்ண போறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. அந்த போட்டோ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன்ல கவர் ஆகல அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட போட்டோஸ் வந்து நீங்க தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ரஸ்ட் இதில் உங்க போட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அதையும் வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எஃபெக்ட்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்ட் வந்து லைனர் மாஸ்க்ன்ற எஃபெக்ட் தான். இந்த எஃபெக்ட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு சர்ச் பாரில் லைனர் மாஸ்க்னு போடுங்க. உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த எஃபெக்டோடைய டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடு செட்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபெதர்னு இருக்கும், ஸோ அந்த ஃபெதரை வந்து ஒரு 25 இல்லைனா 20 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அந்த செட்டிங்கிலே பேக்ரவுண்டு கலர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதை ஒயிட் கலர் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த பிளரை வந்து இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே இந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணுங்க. இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து எமோஜிஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன எமோஜி ஆட் பண்ணுறீங்களோ அந்த எமோஜிஸ் எனி எமோஜிஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்டன்ஸ் இருக்கும், அதை வந்து ஒரு 20 கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த எமோஜி வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல கீழே கார்னரில் என்ன எமோஜிஸ் வேணுமோ அதை கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. உங்களுக்கு அந்த லைனர் மாஸ்க் வேணுன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கூட நீங்கள் மேலே அந்த மாதிரி அந்த ஷேடோவை வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் கீழே பாருங்கள் பேசிக் செலக்ட் பண்ணுங்கள். அதில் B05ன்ற எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த லிரிக்ஸ் வந்து அந்த ஸ்க்ரீன் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த கீழே இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னோ இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பி என்ஜின் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்டர் இமேஜை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் சூப்பரான ஒரு வீடியோவை சிம்பிளாக வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.